Dear teachers, welcome to JS in English Learning. In today's class, we will discuss language and its variants. We are with Unit 9 of PGTRB, History of English Language. In that, we are going to discuss how a language has many variants and what are the various terms that are normally used in sociolinguistics. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய எல்லா டேர்ம்ஸுமே எந்த லிங்குவிஸ்டிக்ஸில் வரும் அப்படின்னா சோஷியோ லிங்குவிஸ்டிக்ஸில் வரக்கூடிய டெர்மினாலஜி. நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் இந்த டெர்மினாலஜிஸ்ல இருந்து தான் க்வெஸ்சன்ஸ் வருது. நவ் வென் வி சே எ லாங்குவேஜ், ஓகே, வி சே தட் லாங்குவேஜ் இஸ் எ சிஸ்டம் ஆஃப் சயின்ஸ். அண்ட் வாட் இஸ் லிங்குவிஸ்டிக்ஸ்? ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ். It is a study, systematic and scientific study of language. It's a systematic study and it is a scientific study of language. இப்போ நமக்கு என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன் அ சொசைட்டி, இன் அ சொசைட்டி தெர் ஆர் டிஃபரெண்ட் சப்டிவிஷன்ஸ் வித் இன் அ கண்ட்ரி, அண்ட் தேர் மே பி அ கண்ட்ரி இன் விச் தேர் மே பி மெனி லாங்குவேஜஸ், ஆர் தேர் மே பி அ பிளேஸ் இன் விச் தெர் ஆர் வேரியன்ஸ் ஆஃப் அ லாங்குவேஜ். And given the present condition, we are living in a multicultural space in the globalized world. Okay, the space has become multicultural. It's called a mosaic culture. அப்படினா ஒரு நாட்டுக்குள்ள there are people from different racial background, people from different linguistic background. ஒரே நாட்டுக்குள்ள பல மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள், பல கலாச்சார விண்குலத்தில் இருந்து மக்கள் இருக்கிறார்கள், பல சோசியல் பேக்ரவுண்ட்ல இருந்து வர்றாங்க, பல எக்கனாமிக் பேக்ரவுண்ட்ல இருந்து வர்றாங்க. அப்ப இவங்க எல்லாம் வரும்பொழுது தேர் பி லாட் ஆஃப் கிளாஷஸ். என்ன அப்படின்னா, ஒரு லாங்குவேஜை மட்டும் நம்ம இன்ஃபோர்ஸ் பண்ண நினைச்சோம்னா அது ஒரு ப்ராப்ளம் வரும். சில நேரம் என்ன ஆகும்னா, த நேச்சர் ஆஃப் அ லாங்குவேஜ் வில் சேஞ்ச் வென் இட் கம்ஸ் டு கான்டாக்ட் வித் செவரல் அதர் லாங்குவேஜஸ். அந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம வேரியன்ட்னு சொல்றோம். த வேரியன்ட் ஆஃப் அ பர்டிகுலர் லாங்குவேஜ். இப்ப ஒரு லாங்குவேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, லெட்ஸ் டேக் இங்கிலீஷ் லாங்குவேஜ் பிகாஸ் வி ஆர் ஸ்பீக்கிங் அபவுட் த ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ். திங்க் அபவுட் த வேரியஸ் இங்கிலீஷஸ் ஸ்போக்கன் இன் இங்கிலாந்து. என்ன சார் சொல்றீங்க அப்படிங்கிறீங்க, பிரிட்டன்ல பிரிட்டிஷ் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் இஸ் இட் ஒன் இங்கிலீஷ் அப்படிங்கிறது, இட் இஸ் நாட் ஒன் இங்கிலீஷ், தெர் ஆர் டிஃபரெண்ட் varieties of English within England. நம்ம ஏற்கனவே இதை பத்தி பேசியிருக்கோம். Who was the one who spoke about the need for speech training to English children? G.B. Shaw. G.B. Shaw. G.B. Shaw, Pygmalion, அப்படிங்கிற ஒரு பிளேல அதை பத்தி அழகா ப்ரொலாக்ல சொல்றாரு. Even people in England do not, they do not know to speak good English. They know, they do not know how to pronounce words. So they need to be trained, அப்படின்னு சொன்னாரு. அப்ப in English, because of the regional background, because of the cultural background, they started speaking the language differently. அதுதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். The first term is dialect. What is a dialect? A dialect அப்படின்னா ஒண்ணும் இல்ல, a specific way of speaking a language that differs from the standard version. English உடைய standard version அப்படிங்கிறது யாருடைய version? Whose version is called the standard version? There is an organization called BBC. BBC, British Broadcasting Corporation. அவங்க யூஸ் பண்ண கூடிய அந்த pronunciation on par with IPA. What is IPA's expansion? International Phonetic Association. International Alphabet. Phonetic Alphabet Association. இல்ல நம்ம டக்குன்னு அசோசியேஷன் தான் போடுறோம். International Phonetic ஆல்பெட் அப்படின்னு ஒரு ஆல்பெட் சார்ட் இருக்கு. அதனுடைய ப்ரொனன்சியேஷனை நல்லா கத்துக்கணும்னா எங்க போகணும் அப்படின்னா, பிபிசியுடைய வெப்சைட் போனீங்கன்னா தே ஹாவ் அ பியூட்டிஃபுல் வீடியோஸ் தட் வில் சே ஹவு டு ப்ரொனவுன்ஸ் எவ்ரி ஃபோனீம். பக்காவா இருக்கும் அவங்களுடைய வெப்சைட். இப்ப தேர் இங்கிலீஷ் இஸ் கன்சிடர்ட் டு பி ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ். அந்த ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் வெர்ஷன்ல இருந்து மாறுபட்டு பேச்சு வழக்கியல் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பேச்சு வழக்கு, திருச்சி தமிழ், மதுரை தமிழ், தூத்துக்குடி தமிழ், திருநெல்வேலி தமிழ், நாகர்கோயில் தமிழ், ராம்நாடு தமிழ், இந்த பக்கம் போனீங்கன்னா இந்த பக்கம் கொங்கு கொங்கு நாடு பெல்ட்டில் அங்கே ரொம்ப சூப்பரான தமிழ் இருக்கும்.
ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். லவ் லிசனிங். அதுவே என்ன, கேரளா பார்டர் போயிட்டீங்கன்னா அங்க இன்னொரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் தமிழ் இருக்கும். அப்ப வை டஸ் திஸ் சேஞ்ச் அக்கா, வை டு பீப்புள் ஸ்பீக் இன் தட் வே? ஏனுங்க அப்படி வாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க கரூரை தாண்டி போயிட்டீங்கனாவே என்னங்க, இங்க வந்து என்னங்க, அங்க போயிங்கன்னா ஏனுங்க, நான் சொல்றது புரியுதுங்களா அப்படின்னு கொஞ்சம் அப்படியே கொஞ்சலா இருக்கும். சோ தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஜியோகிரபி அண்ட் சோசியல் ஸ்டேட்டஸ். சோ டயலெக்ட் அப்படின்னா இட் கேன் இன்க்ளூட் டிஃபரன்சஸ் இன் ப்ரொனன்சியேஷன், டிஃபரெண்ட் இன் வெக்காபுலரி அண்ட் டிஃபரன்ஸ் இன் கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ். த வேர்ட்ஸ் ப்ரொனன்சியேஷனே நிறைய இது மாறும். ஐ திங்க் அபவுட் ஹவு மலையாளி ஸ்பீக் இங்கிலீஷ், ஓகே, ஹவு நார்த் இந்தியன் ஸ்பீக் இங்கிலீஷ், ஓகே, அவங்களோட இங்கிலீஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிரான்ஸ்லிட்ரேட்டா இருக்கும். அவங்க ஹிந்தி எப்படி பேசுறாங்களோ அந்த மாதிரி தான் இங்கிலீஷும் இருக்கும். நாட் டு ஜென்ரலைஸ், தெர் ஆர் வெரி குட் ஸ்பீக்கர்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் நார்த் இந்தியா அண்ட் கேரளா ஆல்சோ. சும்மா ஒரு ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ், ஜென்ரல் பப்ளிக் எப்படி இருப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டைலெக்ட், யூ ஹாவ் சம்திங் கால்ட் ஆஸ்திரேலியன் இங்கிலீஷ். இப்ப நமக்கு இங்கிலீஷினுடைய வேரியன்ட் இங்கே இந்தியன்ல இந்தியன் இங்கிலீஷ், இந்தியன் இங்கிலீஷ், இந்தியன் இங்கிலீஷ். ஏ யூ கம் ஹியர், கோ தேர், கம் ஹியர், கோ தேர் அப்படின்னு சொல்லாம என்ன சொல்றான், ஏ கம் ஹியர், கோ தேர் அப்படின்னு சொன்னீங்கன்னா இட் இஸ் கால்ட் பாபுஸ் இங்கிலீஷ். தெர் இஸ் அ பியூட்டிஃபுல் போயம் விச் மேக்ஸ் ஒன் ஆஃப் the mistakes committed by Indians who speak English. What is the poem? Spoken English, broken English. What is that, sir? Spoken English, broken English. Spoken GB English, Shah. Broken English. அப்புறம் ஜிபி ஷா, இன்னொன்று இங்கே இந்தியன்ல there is an Anglo-Indian writer from a Jewish background who wrote a poem, Nizam Ezekiel's that is a poem, beautiful poem, which is also prescribed for us. Goodbye party, Miss Pushpa. Goodbye party to Pushpa. Yes. And our English variant. I am coming from, I come from. That is a perfect form, standard form. And what do we do? I am coming from. அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஐஎன்ஜி ஃபார்ம்ஸ் யூஸ் பண்றது. திஸ் இஸ் கால்ட் அ டைலெக்ட், வட்டார வழக்கியல் அப்படின்னு சொல்றோம். வழக்கியல் அதுல வந்து தெர் ஆர் டைப்ஸ். த ஃபர்ஸ்ட் டைப் இஸ் கால்ட் ரீஜனல் டயலெக்ட்ஸ். வாட் இஸ் ரீஜனல் டயலெக்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்பெசிபிக் டு அ பர்டிகுலர் ரீஜன், ஓகே, ஸ்பெசிபிக் டு அ பர்டிகுலர் ரீஜன். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க, வி ஹாவ் வெரை டயலெக்ட் ஆஃப் இங்கிலீஷ் கால்ட் ஹில் பில்லி இங்கிலீஷ். ஹில் பில்லி இங்கிலீஷ் எங்க இருந்து அப்படின்னா ஃப்ரம் அப்பலாச்சியன்ஸ் இந்த யூஎஸ்ஏ, யூஎஸ்ஏல அப்பலாச்சியன்ஸ் ஒரு ஏரியா, அதுல இருக்கக்கூடிய டயலெக்ட் வந்து ஹில் பில்லி இங்கிலீஷ். அப்புறம் வி ஹாவ் வேரியன்ட் இன் இங்கிலா இன் யூகே, யுனைடெட் கிங்டம்ல, இட் இஸ் கால்ட் ஜியோடை ஃப்ரம் நியூ காசில் அப்பான் டைனி இன் யூகே. அதுக்கப்புறம் தேர் இஸ் சம்திங் கால்ட் மைனாரிட்டி டயலெக்ட். சம்டைம்ஸ் மெம்பர்ஸ் ஆஃப் அ பர்டிகுலர் மைனாரிட்டி எத்னிக் குரூப் ஹாவ் தியர் ஓன் வெரைட்டி which they use as a marker of identity. Can you say such expression? Namma side la oru minority group pesakudiya ethnic group, ethnic minority na specific to a particular region. Adha vachi nariya namma tamil padangala comedy panita, but they are the ones who made globalization possible. Yaaru? The so called nomads of ஆர் கண்ட்ரி தமிழ்நாடு, மலை குறவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்களே, குறவர் இனம் சமயோ அப்படின்னு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு. ரெஃபரன்ஸ் டு மைனாரிட்டி, த வே தே ஸ்பீக் த மைனாரிட்டி வித் இன் தட் மைனாரிட்டி. யூனோ தெர் இஸ் ஃபேமஸ் மேஜிக்கல் ரியலிஸ் பிளே, வாட் இஸ் ஏ நாவல் விச் எம்ப்ளாய்டு மேஜிக்கல் ரியலிசம். ஹூ இஸ் த ப்ரொபோனன்ட் ஆஃப் மேஜிக்கல் ரியலிசம், த மேஜர் ப்ரொபோனன்ட்? சல்மான் ருஷ்டி. சல்மான் ருஷ்டி தேர் இன் லாட்டின் அமெரிக்கா. கேப்ரியல் கார்சியா மார்கஸ். யூ திங்க் அபவுட் தட் நாவல் 100 இயர்ஸ் ஆஃப் சாலிட்யூட். யூனோ தேர் இஸ் அ வெரி ஸ்ட்ரேஞ்ச் லேண்ட்
which becomes a setting of the novel. Okay, there is a group of people who travel through the sea, and they find a passage in the sea. They go, and once they go, the passage disappears, and they do not know from where they have come and where they have settled. They have no idea, but they are completely detached from the real world. They are living in a magical, realistic world. அந்த வேர்ல்டுக்குள்ளார இவங்க எப்படி வெளியில போறது இந்த உலகத்தை விட்டுன்னு தெரியாம முடிச்சு விட்டு செவரல் ஜென்ரேஷன் ஸ்பெண்ட் தேர் லைஃப் டைம் தேர். பட் டியூரிங் அ பர்டிகுலர் சீசன் யூ ஹாவ் தோஸ் ஆர் கால்டு நொமாடிக் பீப்புள். நம்ம சொல்றோமே, நம்ம சைட்ல அந்த ஒரு குரூப் பீப்புள் இருக்காங்க. ஓகே, அங்க பாத்தீங்கன்னா தெர் ஆர் தீஸ் நொமாட்ஸ் ஹூ கம் டு த பிளேஸ் அண்ட் தே இன்ட்ரடியூஸ் லாட் ஆஃப் சயின்டிபிக் இன்வென்ஷன்ஸ் டு the world of 100 years of solitude. Gabriel Marcus create panna and the imaginary location ku ivungale ulle irukkaram veliyila poga mudiyadhu ana veliyila irukka ulle varran ulle irundhu veliyila poiruvaan thirinu ulle varuvaanga varumbodhu they bring lot of scientific inventions to that particular island and thirinu paatha kaana poiduvaanga they will go out of it. They know how to enter down to how to go out. They are god like beings. Avanga pesakudiya dialect, it's called a minority dialects. ஏ அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப முக்கியமான டெர்மினாலஜிஸ் இன் சோசியோ லிங்குவிஸ்டிக்ஸ். இந்த இது எந்த கான்டெக்ஸ்ட்ல இந்த டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, யூ ஜஸ்ட் மேக் நோட் ஆஃப் இட். வென் யூ நோ மோர் தேன் ஒன் லாங்குவேஜ், வி என்டர் இன் டு அனதர் ஜோன் கால் பை லிங்குவலிசம். மோனோ லிங்குவலிசம்னா வென் யூ நோ ஒன்லி ஒன் லாங்குவேஜ், வென் யூ ஹவ் மாஸ்டர்ட் ஒன்லி ஒன் லாங்குவேஜ், இட் இஸ் கால்டு மோனோ லிங்குவல். When you know more than one language, you are called a bilingual. And the bilingual context la irukkakoodiya terms are code mixing and code switching. Shall we go forward, teachers? Yes sir. What is code mixing? Idu vandha dialect kulara dhaan varum. Hey, ipo namma lamale irukom, tamil irukom. இப்ப நம்ம ஒரு பர்டிகுலர் ரீஜன்ல தமிழ் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம வந்து if we happen to mingle with people from the other region automatically, என்ன நிறைய பேர், because I had many friends from down south, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரியில தான் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க ஒரு காலத்துல. அப்ப நான் வந்து வீட்டுக்கு வந்தபோது, ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு வீட்டுக்கு வந்தபோது, when I started speaking with my father was telling there is something wrong with your Tamil. Okay, he was telling நீ அந்த திருநெல்வேலி பாஷை பேசுறப்பா. ஓகே, அப்புறம் என்ன பண்ணேன், கான்சியஸா கொஞ்சம் திருச்சி தமிழ் பேசுவோம் அப்படின்னு. திருச்சி தமிழ் பேசும் பொழுது அந்த கன்னியாகுமரி ஸ்லாங், ராம்நாட் ஸ்லாங் அப்படிங்கிறது உள்ள ஆரம்பிக்குது. அப்புறம் இந்த பக்கத்துல வந்து சேலம் ஸ்லாங்கும் எனக்கு கொஞ்சம் உள்ள வரும், ஏன்னா சேலம் ஒரு ரெண்டு வருஷம் அந்த பக்கம் போயிட்டு வந்தேன். ஐ வாஸ் ரெகுலர்லி இன்னமும் க்ளோஸா ஒரு நமக்கு ஒரு எஸ்எஃப்ஐ ஸ்டூடெண்ட் நவ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. அவர் எந்த நேரமும் எப்படியும் ஒரு வீக்லி ஒன்ஸ் ஃபோன் போட்டு ஒரு லாங் சாட்ஸ் இருக்கும். அப்போ அவர் பேசுகிற மாதிரி எக்ஸ்பிரஷன் வருதுன்னு என் வீட்லையும் சொல்லியிருக்கிறான். ஸோ கோட் மிக்சிங். இப்போ கோட் மிக்சிங்னா என்ன? வென் சம் ஒன் யூசஸ் அ வேர்ட் ஆஃப் ஃப்ரேஸ் ஃப்ரம் ஒன் லாங்குவேஜ் இன் அனதர் லாங்குவேஜ். ஓகே, கோட் மிக்சிங், ரெண்டு லாங்குவேஜ். இப்போ ஒரு லாங்குவேஜ் பேசும்போது வேற ஒரு லாங்குவேஜ்லேருந்து ஒரு வார்த்தையையோ ஒரு ஃப்ரேஸையோ நம்ம எடுத்து நாம பேசக்கூடிய லாங்குவேஜில் யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் கால் கோட் மிக்சிங். நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போறேன், இட்ஸ் எ பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் ஆஃப் கோட் மிக்சிங். இப்ப நம்ம சொல்லணும்னா, தமிழ்ல பேசணும்னா, நான் பேருந்து நிலையத்திற்கு செல்கிறேன். ஆனா நம்ம என்ன பண்றோம், வேற ஒரு கோடை கொண்டு வந்து இங்க யூஸ் பண்றோம், பஸ் ஸ்டாண்ட். அப்படியே இந்த பஸ் ஸ்டாண்ட் அப்படிங்கிற வேர்டை உள்ள கொண்டு வரோம். இத நடு சென்டர்ல வையு, நடு சென்டர். அந்த சென்டர்ங்கிறது இட் இஸ் அனதர் கோட், எ கோட் ஃப்ரம் அனதர் லாங்குவேஜ். அதை தூக்கி இங்கே வைக்கிறோம். ஓகே, ஆர் யூ ஃபாலோயிங் டீச்சர்ஸ்? திஸ் ஹேப்பன்ஸ் கான்சியஸ்லி ஆர் அன்கான்சியஸ்லி. இது கான்சியஸ்லி ஆகலாம், அன்கான்சியஸ்லி நடக்கலாம். ஏன்னா நம்ம வீட்டில் ஊரில் இருக்க கிழவிகள்லாம் கூட சொல்கிறாங்க, என்ன பஸ் ஏற்றி விட்டுறியா, ஓகே பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு இருக்கிறேன், இந்த செல்போனை ரீசார்ஜ் பண்ணி விட்டுரு. செல்போன் தமிழ் வார்த்தை, நம்ம தமிழ் பேசுகிறோம், ஏன்னா நம்மளாம் தமிழ் ஆர்வலர்கள் இல்லையா. என் செல்போனுக்கு ரீசார்ஜ் பண்ணி விட்டுரு, என் அலைபேசிக்கு. ரீசார்ஜுக்கு என்ன தமிழ் வார்த்தை?
யோசிக்க மாதிரி இருக்கு இல்லையா? இதுதான் ப்ராப்ளமே. நவ் வி ஹாவ் மிக்ஸ்ட் செவரல் கோட்ஸ் இங்கிலீஷ் அண்ட் தமிழ், வி ஹாவ் பிகம் அ நியூ பிரீட். அந்த நம்ம பிரீட், நம்ம பேசக்கூடிய லாங்குவேஜ் வந்து தங்கிலீஷ். தங்கிலீஷ் இங்கிலீஷ் விச் ஹஸ் பிகம் தமிழைஸ்ட், அ தமிழ் விச் ஹஸ் பிகம் ஆங்கிலீஷைஸ்ட். ஓகே, நவ் வி ஆர் மூவிங் இன் டு கோட் மிக்சிங். கோட் மிக்சிங்னா ஒன்றும் இல்லை, கான்சியஸா இன் ஆர்டர் டு ஷோ தட் வி நோ வி ஹைபிரிடைஸ் டூ லாங்குவேஜஸ், ரெண்டு லாங்குவேஜினுடைய ரூட்டை ஒன்னா மிக்ஸ் பண்ணி போடுறது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம கொடுத்துருக்கிறது, பாக்கியர்ஸ் அப்படின்னா இங்கிலீஷ் ரூட்டையும் ஒரு ஸ்பானிஷ் மார்பாலஜியும் மிக்ஸ் பண்றது. கோட் மிக்சிங், கோட் மிக்சிங் இஸ் கான்சியஸ்லி டன். அதற்கப்புறம் இன்னொன்று இருக்கு என்ன அப்படின்னா கோட் ஸ்விட்சிங். ஒரே கான்வர்சேஷன்ல வேற வேற லாங்குவேஜ மாத்தி மாத்தி பேசுறது. வாட் ஐ எம் கம்மிங் டு சே, நான் என்ன சொல்ல வர்றேன்னா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு உங்களுக்கு ஹிந்திக்கு அதனுடைய ஈக்குவல் தெரியுமா, ஹிந்திக்கு போட வேண்டியது. மலையாளத்திலையும் அந்த நான் என்ன சொல்கிறேன் என்றால் அதுக்கான மலையாளம் எக்ஸ்பிரஷன், தெலுங்கு எக்ஸ்பிரஷன் எல்லாத்தையும் போடுறது. எதுக்குன்னா எனக்கு எல்லாமே தெரியும், திடீர்னு ஒரு ஒரு செகண்ட் தமிழ்ல பேசிட்டு அப்படியே ஒரு செகண்ட் இங்கிலீஷ், அப்புறம் மலையாளம் கன்னடா அப்படின்னு மாத்தி, ஐ எம் அ பாலிகிளாட் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஸ்விட்ச் பண்ணி டக்கு டக்கு டக்குன்னு மாத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா இட் இஸ் கால் கோட் ஸ்விட்சிங். ஓகே, நார்மலி வி டூ இட் இன் அவர் கிளாஸ் ரூம்ஸ் வைல் டீச்சிங் இங்கிலீஷ், வி ஸ்விட்ச் டு தமிழ் அண்ட் ஃப்ரம் தமிழ் வி கம் டு இங்கிலீஷ். திஸ் இஸ் கால் கோட் ஸ்விட்சிங். ஆர் யூ தேர் டீச்சர்ஸ், ஃபாலோ பண்ண முடிஞ்சதா? எஸ் சார். இப்ப டயலக்ட் பார்த்துட்டோம், வி ஆர் கோயிங் டு சம்திங் கால்ட் ரெஜிஸ்டர். ஓகே, தேர் ஆர் டிஃபரண்ட் டயலக்ட்ஸ் ஆஃப் த சேம் லாங்குவேஜ். அதுல எந்த ஒரு டயலக்ட் வந்து அபிஷியலா மாறுதோ தட் இஸ் கால்ட் எ ரெஜிஸ்டர். ஓகே, டிஃபரண்ட் வேஸ் ஆஃப் ஸ்பீக்கிங் இன் டிஃபரண்ட் சோசியல் கான்டெக்ஸ்ட், அண்ட் அந்த ஒரு பர்டிகுலர் டயலக்ட் வந்து ஒரு கான்டெக்ஸ்டுக்கு போகும் பொழுது என்ன மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்துறோம், தட் இஸ் கால்ட் ரெஜிஸ்டர். இப்போ நம்ம டாக்டர்கிட்ட போகும்போது ஒரு சில டெர்மினாலஜிஸ் ஒரு மாதிரி எக்ஸ்பிரஷன் பயன்படுத்துவோம். லாயர்கிட்ட போனீங்கன்னா இந்த லாயர் எழுதக்கூடிய டாக்குமெண்ட்டை படிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இட் இஸ் நாட் லைக் வாட் யூ அண்ட் ஐ ரைட், தே ரைட் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிரஷன். நம்ம அந்த எக்ஸ்பிரஷன்லாம் லைஃப் டைம்ல பயன்படுத்தியிருக்கவே மாண்பமை நீதிபதி அவர்களுக்கு அப்படின்னு, மாண்பமை அந்த வேர்டுங்கிறது இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் அரசியல்வாதிகள் கொஞ்சம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் மாண்பமை, அங்கே நான் போய் ஒரு லீகல் டாக்குமெண்ட் எடுத்து படிச்சுட்டு இது என்ன லாங்குவேஜ் சார், இருக்கிறதெல்லாம் தமிழ் அல்பபெட்டு, ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த வேர்டிங் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்லி ஏலியன் டு மீ, பிகாஸ் ஐ ஹட் மீ நாட் பீன் இன்ட்ரடியூஸ் டு தட் பர்டிகுலர் வேர்ட் க்ளோசரி. இதை பத்தி ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தெர் இஸ் அ பர்சன் கால்ட் லிங்குவிஸ்ட் மார்டின் ஜூஸ், அன் அமெரிக்கன் லிங்குவிஸ்ட் அண்ட் ப்ரொஃபஸர் ஜெர்மனி. ஹீ ஹாஸ் டிவைடட் லாங்குவேஜ் ரெஜிஸ்டர் இன் டு ஃபைவ் டைப்ஸ். லாங்குவேஜ் ரெஜிஸ்டர் ஹாஸ் பீன் கிளாசிஃபைட் இன் டு ஃபைவ் டைப்ஸ் பை லிங்குவிஸ்ட் மார்டின் ஜூஸ். வாட் இஸ் த வாட் ஆர் தே அப்படின்னா, ஃப்ரோசன் ரெஜிஸ்டர், ஃபார்மல் ரெஜிஸ்டர், கன்சல்டேட்டிவ் ரெஜிஸ்டர், கேஷுவல் ரெஜிஸ்டர் அண்ட் இன்டிமேட் ரெஜிஸ்டர். இப்போ ஃபார்மல் ரெஜிஸ்டர் அப்படின்னா த எக்ஸ்பிரஷன்ஸ் தட் வி யூஸ் இன் அ பிஸ்னஸ் மீட்டிங், இன் கோர்ட் ப்ரொசீடிங், இன் இன்டர்வியூஸ் அண்ட் இன் ஃபார்மல் மீட்டிங். அதுக்கு வந்து குயின் கிறிஸ்மஸ் அட்ரஸ், அது வந்து ஒரு ஃபார்மல் அட்ரஸ். இப்போ பிரைம் மினிஸ்டர் பேசும்பொழுது இட்ஸ் கால்ட் அ ஃபார்மல் அட்ரஸ். அவர் வந்து யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்பிரஷன்ஸ் அந்த கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் கம் அண்டர் formal register. Yeah, it comes under formal register. அடுத்தது ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில எக்ஸ்பிரஷன்ஸ், கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர், சில நேரம் கிராமர் மிக்ஸ் இல்லாமல் ஒரு ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுவோம், தட் கம்ஸ் அண்டர் இன்டிமேட் ரெஜிஸ்டர். ஓகே, இன்டிமேட் ரெஜிஸ்டர். வாட் இஸ் யூஸ்டு பிட்வீன் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், family members, romantic partners, and interpersonal issues, personal sharing, joking, flirting, அது எல்லாம் எதுல வரும், intimate register ல வரும். அடுத்தது consultative register, when we are going to get some counsel on a particular issue, அந்த இடத்துல வரக்கூடிய expressions, grammatical structure,
அது வந்து என்னன்னு சொல்றான், கன்சல்டேட்டிவ் ரெஜிஸ்டர், அதற்கப்புறம் ஃப்ரோசன் ரெஜிஸ்டர். ரெஜிஸ்டர்னாவே ஒரு வரைமுறைக்குள் வந்த வார்த்தைகள், எக்ஸ்பிரஷன்ஸ், கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர். திஸ் இஸ் கனெக்டட் வித் டயலக்ட். ஆர் யூ தேர் டீச்சர்ஸ்? புரிஞ்சுதா? எஸ் சார். ஃப்ரோசன் ரெஜிஸ்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் சம்திங் டு டூ வித் த ரெசிடேஷன், ரிசைட்டேஷன், நம்ம ரிசைட் பண்ணக்கூடிய விஷயங்கள். சிச்சுவேஷனல் ரெஜிஸ்டர் அப்படின்னா, அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்தாப்புல நம்ம அந்த வார்த்தைகளை, இந்த கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சரை மாத்தி அமைப்பது. இது எல்லாமே டயலக்டோடு கனெக்டட் ஆனது. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, வி ஆர் கோயிங் டு நோ வாட் இஸ் அ பிஜின், பிஜின் க்ரியோல், அப்புறம் லிங்குவா ஃப்ராங்கா அப்படின்னு டெவலப் பண்ணி கொடுக்க போறோம். வாட் இஸ் பிஜின்? பிஜின் என்பது, இட் இஸ் அ நியூ லாங்குவேஜ், இட்ஸ் அ நியூ லாங்குவேஜ் விச் எவால்வ் ஃப்ரம் பீப்புள் ஹூ லிவ் இன் அ பர்டிகுலர் பிளேஸ் பட் ஸ்பீக்கிங் டிஃபரெண்ட் லாங்குவேஜஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இன் அ போர்ட், இன் அ ஹார்பர், ஹார்பர்ல தெர் பி பீப்புள் ஃப்ரம் டிஃபரெண்ட் லிங்குவிஸ்டிக் பேக்ரவுண்ட். அவங்க என்ன பண்ணுவாங்க? They will come together and they will create one language. Okay, it is called pidgin. Okay, வேற வேற லாங்குவேஜ் ஸ்பீக் பண்ணக்கூடிய பீப்புள் இருக்காங்க. எல்லாருமே வந்து பிசினஸ் பீப்புள், பிசினஸ் கிளாஸ். ஆனா அவங்க ஒருத்தரோட ஒருத்தர் பேசினாதான் என்ன ஆகும், அந்த பார்ட்டரிங் நடக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க இவங்களுக்கு, இந்த பிசினஸ்க்காக they will create a language which contains vocabulary drawn from different language. This is called pidgin, the language of business. Pidgin. Purindada teachers? Trade language appdinu solradhu, it's called trade language. Appa multi linguistic background la, for the sake of communication, people evolve a new kind of language which has vocabulary drawn from the various languages. Adu oru masala language, and and the language is called pidgin. Trade vandu facilitate pandradhukku business language. A example, Nigerian pidgin. Nigeria la oru particular type of pidgin irukku, and bislama, which is spoken in Vanuatu. அதுக்கப்புறம் கிரியோல், இந்த பிஜின் அப்படிங்கிற லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, a language which is a new language drawn from different languages. Vocabulary எல்லாம் அங்க இருந்து தூக்கி போறோம், அந்த வேரியஸ் லாங்குவேஜ் இருக்க கிராமர் எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஜென்ரேஷன் ஆஃப் பீப்புள் பேசிக்கிட்டு இருந்துட்டு அவங்களுடைய குழந்தைங்களுக்கு இந்த பிஜின் வந்து ஃபர்ஸ்ட் லாங்குவேஜா மாறிடும். மாறிச்சுன்னா இட் பிகம்ஸ் அ கிரியோல். It becomes a creole. Is it possible for you to understand what is the difference between pidgin and creole? Yes, sir. Yes. First generation people from different linguistic background, and the people end up for the sake of communication, for the sake of a business transfer, they ட்ரை டு, ஏன்னா ஒரு அடுத்தவங்க லாங்குவேஜ் நம்ம எப்படி படிக்கிறது, எல்லாரும் சேர்ந்து ஒரு புது லாங்குவேஜ் கண்டுபிடிச்சு அதை நம்ம வந்து பிஸ்னஸ்க்கு மட்டும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பேச ஆரம்பிப்பாங்க. அந்த லாங்குவேஜுக்கு எல்லா லாங்குவேஜ்லேருந்து இருந்து வொக்காபுலரி வரும், கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் வரும். இப்போ என்ன ஆகும், அந்த ஒரு பிட்ஜினா வந்து எல்லாரும் பேச ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்களுடைய குழந்தைகள் என்ன பண்ணும், அவங்க இந்த லாங்குவேஜ் பேசுற லாங்குவேஜ் தான் அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. அப்ப that pidgin of the first generation for the second generation becomes the mother tongue. அப்படி ஒரு பிஜின் வந்து கிரியோலா மாறக்கூடிய ஸ்டேட்டுக்கு இட் இஸ் கால்ட் கிரியோலைசேஷன். இட் இஸ் கால்ட் கிரியோலைசேஷன். துளு அப்படிங்கிற அந்த லாங்குவேஜ் ஒண்ணு இருக்கு இல்லையா, துளு, இஸ் இட் கிரியோல் ஆர் அ பிஜின்? உருது அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ஹிந்தின்னு ஒண்ணு இருக்கு, அரபிக்னு ஒண்ணு இருக்கு. இதுல நீங்க பஜார்ல போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முஸ்லீம் ட்ரேடர்ஸ், முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் ட்ரேடர்ஸ், அவங்களுக்குள்ளார ஒரு பிசினஸ் லாங்குவேஜ் வச்சிருப்பாங்க.
அந்த பிசினஸ் லாங்குவேஜ் குழந்தைங்களுக்கு வந்து என்னவாகும், இட் வில் பிகம் த மதர் டங். அந்த குழந்தை சரளமா அந்த லாங்குவேஜ் பேச ஆரம்பிச்சிடும், அதுதான் அதுக்கு மதர் டங் மாதிரி போயிடும், அபிஷியல் லாங்குவேஜ் மாதிரி போயிடும். தட் இஸ் கால்டு கிரியோல். கிரியோலுக்கு எக்ஸாம்பிள் வந்து குல்லா, தென் ஜமைக்கன் கிரியோல், தென் யூ ஹாவ் ஹவாய் கிரியோல். ஓகே, ஹவாய் கிரியோல், ஹவாய் ஐ கிரியோல் இங்கிலீஷ். ஓகே, ஹவாய் ஏரியால பேசக்கூடிய இங்கிலீஷ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பீக்கர்ஸ் ஆஃப் ஜமாக்காய் கிரியோல் கால் தியர் லாங்குவேஜ் பத்வா ஆர் பட்டாயிஸ், அண்ட் த ஸ்பீக்கர் ஆஃப் ஹவாய் கிரியோல் இங்கிலீஷ் கால் தியர்ஸ் பிஜின். ஓகே, இது ஃபாலோ பண்ண முடிஞ்சுதா? ஓகே, அதற்கு அடுத்தது யூ ஹாவ் சம்திங் கால்ட் இண்டிஜினைஸ்ட் வெரைட்டி. வாட் இஸ் இண்டிஜினைஸ்ட் வெரைட்டி அப்படின்னா, இண்டிஜினஸ் வெரைட்டிஸ் ஆர் ஸ்போக்கன் மெயின்லி ஆஸ் அ செகண்ட் லாங்குவேஜ் இன் எக்ஸ் காலனிஸ் வித் மல்டி லிங்குவல் பாப்புலேஷன். ஒரு காலத்துல காலனிஸா இருந்தவங்க இப்ப தே ஆர் ஃப்ரீ. அந்த காலனில இப்ப நிறைய வேற நிறைய லாங்குவேஜஸ் ஸ்பீக்கிங் பீப்புள் இருந்தாங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா வாட் வில் பி பிரசன்ட் இஸ் கால்ட் இண்டிஜினஸ் வெரைட்டி. அதுக்கு ஒரு சொல்லணும்னா டிஃபரன்சஸ் ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் வெரைட்டி மே பி லிங்க் டு இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி. ஏ இப்போ நமக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தெர் இஸ் சம்திங் கால்ட் சிங்லிஷ், அ கைண்ட் ஆஃப் இங்கிலீஷ் விச் இஸ் ஸ்போக்கன் இன் சிங்கப்பூர். இங்கிலீஷ் ஸ்போக்கன் இன் சிங்கப்பூர் இஸ் கால் சிங்லிஷ். த இங்கிலீஷ் ஸ்போக்கன் இன் இந்தியா இஸ் கால் இந்தியன் இங்கிலீஷ். ஓகே, அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் அப்படின்னு ஒன்று இருக்கு. திஸ் இஸ் த மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியல் டேர்ம். ஏன் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஃபேமஸா எஸ்ஸேஸ் எல்லாம் இருக்கு. ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ், ஹூஸ் இங்கிலீஷ், ஹூ இஸ் தி ஆத்தர் ஆஃப் திஸ் எஸ்ஸே? ஹேவ் யூ கம் அக்ராஸ் திஸ் டைட்டில், ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ், ஹூஸ் இங்கிலீஷ், மேக் அ நோட் ஆஃப் திஸ் எஸ்ஸே. ஏன்னா அந்த எஸ்ஸே உடைய ஆத்தர் யாருன்னு கேட்கலாம், எந்த வருஷம் அந்த எஸ்ஸே பப்ளிஷ் பண்ணப்பட்டதுன்னு கேட்கலாம். அங்க தி ஆத்தர் டிஸ்கஸஸ் த ப்ராப்ளம் ஆஃப் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ். அண்ட் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் நத்திங் பட் த இங்கிலீஷ் லாங்குவேஜ் தட் இஸ் ரிட்டன் அண்ட் ஸ்போக்கன் பை எஜுகேட்டட் பீப்புள், எலைட் பீப்புள், எஜுகேட்டட் அண்ட் எலைட் பீப்புள், அவங்களுடைய லாங்குவேஜ் தான் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ். ஸோ ஹவ் இஸ் இட் அப்ரிவியேட்டட்? இட் இஸ் அப்ரிவியேட்டட் அஸ் எஸ்இ, அண்ட் இட் இஸ் ஆல்சோ அப்ரிவியேட்டட் அஸ் எஸ்டபிள்யூஇ. SWE அப்படின்னா வாட் இஸ் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸ்டாண்டர்ட் ரிட்டன் இங்கிலீஷ் அக்கார்டிங் டு டாம் மெக் ஆர்தர் இன் ஆக்ஸ்போர்ட் கம்பானியன் டு இங்கிலீஷ் லாங்குவேஜ் பப்ளிஷ்ட் இன் 1992. ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ரெசிஸ் ஈஸி டெஃபினிஷன், அதை ஈஸியா நம்ம டிஃபைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹி கோஸ் டு டிஃபைன் வாட் இஸ் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ். ஓகே, நவ் வி கோ அ ஸ்டெப் ஃபார்வர்ட் to describe what is a lingua franca. What is lingua franca? அப்படின்னு கேட்டீங்கன்னா, the common communication language which is used to communicate between people who have different native tongue. ஒரு நாட்டில் பல மொழி பேசும் மக்கள் இருக்கும் பொழுது இந்த மக்கள் எல்லோருக்கும் ஒரு கனெக்டிங் லாங்குவேஜாக இருக்கக்கூடிய ஒரு மொழி, அதுக்கு பேரு lingua franca. What is that lingua franca in India? Or the lingua franca of the world? English. Global lingua franca, English. English. இப்ப English is the associate English official language in India. It's the lingua franca of almost all the nations. It's called the bridge language. It is called the bridge language. It is also known as the trade language. And it is also known as the global language. And the term lingua franca எங்க இருந்து வருது அப்படின்னா, இட் கம்ஸ் ஃப்ரம் த இட்டாலியன் ஃப்ரேஸ் லிங்குவா ஃப்ராங்கா, விச் மீன்ஸ் ஃப்ராங்கிஷ் டங். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் லிங்குவா ஃப்ராங்கா அப்படின்னா, இட் இஸ் ஃப்ராங்கிஷ் டங். அண்ட் அது எந்த லாங்குவேஜில் வருதுன்னு கேட்டாங்கன்னா, இட் இஸ் ஃப்ரம் இட்டாலியன். அண்ட் வாட் ஆர் த ஃபேமஸ் லிங்குவா ஃப்ராங்காஸ் அவைலபிள்? இங்கிலீஷ், ஹீப்ரூ, ஜூயிஷ் பீப்புள் பேசக்கூடிய Jewish people in different parts of the globe, they speak Hebrew. Then you have Malay, a language which is used in Southeast Asia. Then you have French, the official language of the Ivory Coast. Ivory Coast. Then you have Putonghua, used in China.
தென் யூ ஹாவ் ரஷ்யன் ரிமைன்ஸ் லிங்குவா பிராங்கா இன் போஸ்ட் சோவியத் ஸ்டேட்ஸ் டுடே அண்ட் தென் உலூஃப் ரிட்டன் ஸ்போக்கன் லிங்குவா பிராங்கா ஆஃப் செனகல் அண்ட் கியாம்பியா இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஓகே, நவ் வி ஆர் மூவிங் டு அனதர் ஃபேமஸ் லிங்குவிஸ்ட் அண்ட் ஹிஸ் கான்செப்ட்ஸ். பார்த்து முடிச்சிருவோமா டீச்சர்ஸ்? எஸ் சார். ஓகே, ஹூ இஸ் நாம் சாம்ஸ்கி அப்படின்னு கேட்டேன். நாம் சாம்ஸ்கி இஸ் அன் அமெரிக்கன் லிங்குவிஸ்ட். ஹி இஸ் கால் த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் லிங்குவிஸ்டிக்ஸ் பை அ ஃபியூ ஸ்காலர்ஸ். தி அதர்ஸ் ஆல்சோ டிஃபர். இப்போ நமக்கு இவருடைய முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஜெனரேட்டிவ் கிராமர், யூனிவர்சல் கிராமர், ஜெனரேட்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ஜெனரேட்டிவ் கிராமர், அப்புறம் இன்னும் ஒரு ஃபியூ டேர்ம்ஸ் இருக்கு. இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப முக்கியமான வேர்க் அப்படின்னா transformative generative grammar அப்படிங்கிற கான்செப்ட். அக்கார்டிங் டு டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ஜெனரேட்டிவ் கிராமர் இன்னொரு கான்செப்டும் இருக்கு, யூனிவர்சல் கிராமர் அப்படின்னு இருக்கு. வாட் இஸ் யூனிவர்சல் கிராமர்? ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அக்கார்டிங் டு நாம் சாம்ஸ்கி எவ்ரி பார்ன் சைல்ட் ஹேஸ் த செட் ஆஃப் basic grammar structure in the brain which makes language learning easier. Innate universal grammar, innate ability அப்படினு சொன்னாரு. அப்போ அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு, transformative generative linguistics அப்படிங்கற ஒரு கான்செப்ட்ல அவர் என்ன சொல்றாருனா, பேசிக்கா ஒரு சில கேட்டகரிஸ் சொல்றாரு. என்ன கேட்டகரி அப்படினா, ஒரு சென்டென்ஸ்க்குள்ளார என்னென்ன விஷயம் இருக்கும் அப்படிங்கறதேன்னா, noun phrase இருக்கும், verb phrase இருக்கும். அந்த verb phrase ரெண்டா பிரிக்கலாம், திருப்பியும் அதை வெறும் என்னன்னு சொல்லலாம், வேர்பு நவுன் ஃப்ரேஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நவுன் ஃப்ரேஸை திருப்பியும் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, யூ கேன் ஃபர்தர் ஸ்பிளிட் இன் டு டிட்டர்மினர் அண்ட் நவுன். ஸோ சென்டென்ஸ், டிட்டர்மினர், நவுன், வேர்ப், நவுன் ஃப்ரேஸ், வேர்ப் ஃப்ரேஸ், இது எல்லாம் எல்லா லாங்குவேஜ்லையுமே காமனாக யூஸ் பண்ணக்கூடியது அப்படின்னு அவர் சொன்னார். அப்படி சொல்லி முடிச்சுட்டு என்ன சொன்னாருன்னா, தேர் இஸ் சம்திங் கால்ட் deep structure and surface structure. ஒரு லாங்குவேஜ்னு ஒன்று இருக்கு, சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் என்று ஒன்று உள்ளது அப்படின்னு சொன்னாரு. அப்ப டீப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன? டீப் ஸ்ட்ரக்சர் இஸ் நத்திங் பட் த அண்டர்லையிங் மீனிங் ஆஃப் அ சென்டென்ஸ். அண்ட் வாட் இஸ் சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர்? சர்ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் த ஆக்சுவல் சென்டென்ஸ் that is spoken. இப்போ நம்ம மைண்டுக்குள்ளார ஒரு ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம ஒரு கேர்ளை ஒரு ஜென்ரலாக சொல்கிறோம்னு வச்சு, ஒரு பாய் வந்து ஒரு கேர்ளை பார்த்து ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா என்ன சொல்லணும்னு நினைப்பான், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லணும்னு நினைப்பான். ஆனால் பிகாஸ் ஆஃப் சோஷியல் சர்க்கம்ஸ்டன்ஸ் அந்த லவ் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணாமல் என்ன பண்ணிடுவான், ஐ லைக் யூ, ஐ லைக் யூ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். திஸ் இஸ் the surface structure. Okay, are you there with me teachers? Yes sir. இது இல்லாம active voice ல சொல்றத passive voice ல சொல்றது, active voice ல நீங்க சொல்ல வேண்டியத passive voice ல சொல்றீங்கன்னு வெச்சுங்களேன், that is transformative generative grammar ல வரக்கூடிய விஷயம்தான். இப்போ எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்க, deep structure, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம், John hits Fred. இது நெட்ல போட்டீங்கனாவே வரும், இதான் காமனா சொல்லக்கூடியது. This can be expressed in a number of ways. This is a deep structure. இதுதான் நம்ம சொல்லணும், John வந்து Fred hit பண்றான். இதை எப்படியெல்லாம் சொல்லலாம், John hit Fred னு சொல்லலாம், John was hitting Fred னு சொல்லலாம், அல்லது Fred was hit by John. இந்த மாதிரி different expression ல சொல்லலாம். This is called surface structure. அப்ப deep structure, surface structure அப்படிங்கிறது எந்த புக்ல அவர் டிஸ்கஸ் பண்ணார் அப்படின்னா, ஹி ரோட் அ புக் கால்டு சிண்டாக்டிக் ஸ்ட்ரக்சர்ஸ். கே நாம் சாம்ஸ்கி ரோட் அ புக் டைட்டில்ட் சிண்டாக்டிக் ஸ்ட்ரக்சர்ஸ். கோ ஃபைண்ட் அவுட் த இயர் ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப் திஸ் ஒர்க். நோட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ல மார்க் வந்துடும். அதற்கப்புறம் இவர் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு தியரி என்ன அப்படின்னா, யூனிவர்சல் கிராமர், நாம் சாம்ஸ்கியுடைய யூனிவர்சல் கிராமர், அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் வந்து யூஜி. அக்கார்டிங் டு தட் All humans are born with a capacity to learn languages. நீங்க ஈஸியா லாங்குவேஜ் லேர்ன் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா, பேசிக் கான்செப்ட் எல்லாமே
பிரெயின்ல ஒரு ஃபிளாப்பி டிஸ்க் போடுற மாதிரி கடவுள் போட்டு அனுப்பிச்சு விட்டாரு. இதற்கு எதிராக ஏற்கனவே ஒரு தியரி இருந்தது. என்ன தியரி? ஜான் லாக்ஸ், டேபிளா ராசா. தாப்லா ராசா. தாப்லா ராசா பொறுத்தவங்கள மைண்ட் இஸ் எம்டி ஸ்லேட், அங்க ஐடியாஸ் அப்படிங்கிறதுக்கு வேலையே கிடையாதுன்னு ஒருத்தர் சொன்னாரு. இமீடியட் என்வரன்மெண்ட்ல இருந்து நம்ம தான் சார் அந்த குழந்தையுடைய பிரெயின்ல என்ன பண்றோம், சாக் பீஸை போட்டு கிறுக்கி வைக்கிறோம். எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவனாவதும் தீயவனாவதும் இந்த சுற்றல் சூழல் அமைவதிலே. ஏன் அம்மாவை எந்த நேரத்துலையும் சொல்லணும், அன்னை வளர்ப்பதிலேன்னு அம்மாவையே ஏன் குறை சொல்லணும், ஏன் அப்பாவை சொல்லக்கூடாதா, சுத்தி இருக்கிறவங்களை சொல்லக்கூடாதா? சுத்தி இருக்கிறவங்க தான் நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் கொடுக்குறாங்க, இம்ப்ரெஷன்ஸ் எல்லாம். ஸோ இதுல ரொம்ப முக்கியமானது என்ன, நாம் சாம்ஸ்கிஸ் யூனிவர்சல் கிராமர், இட் வாஸ் பேஸ்ட் ஆன் த்ரீ மெயின் பிரின்சிபல்ஸ். வாட் ஆர் த த்ரீ மெயின் பிரின்சிபல்ஸ்? நம்பர் ஒன், ஆல் லாங்குவேஜஸ் ஹாவ் சிமிலர் கோர் எலமெண்ட்ஸ். எல்லா லாங்குவேஜ்லயும் கோர் எலமெண்ட்ஸ் ஒன்று தான். நம்ம ஏற்கனவே கோர் எலமெண்ட்ஸ் சொன்னோம்ல, நவுனு, வேர்பு, நவுன் ஃப்ரேஸ், வேர்ப் ஃப்ரேஸ், அட்ஜெக்டிவல் ஃப்ரேஸ், அந்த மாதிரி விஷயம் கோர் எலமெண்ட்ஸ் எல்லா லாங்குவேஜ்லயும் உண்டு. அடுத்தது, தட் இஸ் சம்திங் கால் கன்வர்ஜன்ஸ், தட் இஸ் ஹியூமன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் லாங்குவேஜ் சிமிலாரிட்டிஸ் ஈவன் இஃப் தே ஹேவன் பீன் எக்ஸ்போஸ் டு அ லாங்குவேஜ். இப்போ நீங்க ஒரு லாங்குவேஜ், நான் என்னை பிரேமிக்கணும் அப்படின்னு ஒரு கேர்ள் சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே இந்த பிரேமிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு மலையாளம் புரியலன்னா கூட, மீன்ஸ் உன்னை நேசிக்கிறேன், ஓ எனக்கு புரியுது. எனக்கு ஒரு நல்ல ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க தான் கேரளால இருந்து, வி ஸ்டடி டுகெதர், வந்து டெய்லியும் பிரதரு ஊனு கலிங்கோ அப்படிங்கும். ஃபர்ஸ்ட் நாள் புரியல, செகண்ட் நாள் என்னம்மா அப்படின்னு ஃபர்ஸ்ட் நாள் கேட்டேன், நீங்களே கண்ண நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லும் அப்படின்னு சொல்லிடுச்சு. அது தமிழ் பேசுனது அந்த மாதிரி. நான் என்ன பண்ண, நெக்ஸ்ட் நாள் மொத போனோன்னு ஒருத்தரை பார்த்தோன்னு என்ன கேட்போம், சாப்பிட்டீங்களா அதானே கேட்போம். நம்ம ஒருத்தரை பார்த்தோன்ன அப்படின்னு கேட்போம், இல்லைனா ஊனு கலிங்கு, ஊன் கலிங்கு அப்படின்னா சாப்பிட்டீங்களா, பாத்ரூம் போனீங்களான்னு கலிங்கு அப்படின்னா நம்ம அப்படிதான் யோசிக்கிறது நம்ம சைட்ல ஸ்லாங்ல. அப்ப கழித்தல் அப்படின்னா ரிமூவ் பண்றது, எக்ஸ்கிரீட் பண்றது. ஆனா அவங்க ஒரு ஃபார்மல் செட்டப்ல கேட்க மாட்டாங்களே இப்படி ஜென்ரலா. அப்ப என்னவா இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணி நம்ம கெஸ் பண்ணி சொல்லிடலாம், தட் இஸ் கால் கன்வர்ஜன்ஸ். அப்ப ஊனு கலிங்கு மீன்ஸ் டிட் யூ ஹாவ் யோர் ஃபுட் அப்படிங்கிற மீனிங் அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தெர் இஸ் சிமிலாரிட்டி இன் லாங்குவேஜஸ். த தேர்ட் ஒன் இஸ் த பாவர்ட்டி ஆஃப் ஸ்டிமுலஸ். லாங்குவேஜ் லேர்னிங் கெப்பாசிட்டி நம்ம கிட்ட இருக்கு, பட் வி ஷுட் பி எக்ஸ்போஸ்ட். பட் அந்த எக்ஸ்போஷர் நமக்கு கிடைக்காத போது வி வில் நாட் பி ஏபிள் டு லேர்ன் அ லாங்குவேஜ். இதுதான் அவருடைய ஆர்கியூமெண்ட். நீங்க ஹிந்தி கத்துக்கணும்னா இங்க உட்காந்து 30 நாட்களில் ஹிந்தி கற்றுக்கொள்வது எப்படி அப்படின்னு புக் எடுத்து படிச்சீங்கன்னா ஆகாது. ஹிந்தி பேசுற அந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு மத்தியில போய் ஒரு 3 மாசம் இருந்தீங்கன்னா போதும், யூ வில் பி ஸ்பீக்கிங் ஹிந்தி எக்ஸலன்ட்லி. இப்ப நார்த் இந்தியன் பிரதர்ஸ் இங்க வந்து என்ன பண்றாங்க, இங்க ஸ்டே பண்றாங்க, நம்மளை விட சூப்பரா எங்களை என்ன பண்றாங்க, தமிழ் பேசுறாங்க, தமிழ் எழுதுறாங்க. பிகாஸ் தே ஹேவ் த ஸ்டிமுலஸ், தேர் இஸ் நோ பாவர்ட்டி ஆஃப் ஸ்டிமுலஸ், சோ தே வர் ஏபிள் டு மாஸ்டர் அ லாங்குவேஜ். அதற்கப்புறம் முக்கியமான ஒரு கான்செப்ட் விச் வாஸ் புட் ஃபார்வர்ட் பை நாம் சாம்ஸ்கி, என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாங்குவேஜ் அக்விசிஷன் டிவைன்ஸ். என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒவ்வொரு சைல்டுக்கும் தெர் இஸ் சம்திங் கால்டு எல்ஏடி, லேட் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் மைண்டில் இருக்கு. அந்த டிவைஸ் மூலியமாக அந்த குழந்தை ஒரு லாங்குவேஜ் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்புட்டை, அது என்ன பண்ணும், கப்பு கப்புன்னு கச்சிதமாக கருத்தை கவி கொள்ளும். தெர் இஸ் அ டிவைஸ் விச் ஹெல்ப்ஸ் அ சைல்ட் டு அக்வயர் லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக் கான்செப்ட்ஸ் வெரி ஈஸிலி. இந்த லேடு வந்து ஒரு லேடு கிட்ட இருக்கு, எல்லா லேடு கிட்டையும் இந்த லேட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். Did you get, did you understand this? Yes, sir. Okay, அதுக்கு அடுத்தது, we are going into two terms, which is similar to Ferdinand de Saussure's langua parole. That is called competency and performance. Competence is the ability, performance is the act. அவ்வளவுதான். Competency is ability, performance na act. Okay, so competency, linguistic competency அப்படினா, it is similar to langua, the formalized language, the theory.
அதனுடைய பிராக்டிக்கல் யூசேஜ், இந்த கான்கிரீட்டல் ஒரு கான்கிரீட் சிச்சுவேஷன்ல நம்ம பேசுறோம் அப்படின்னா தட் இஸ் கால் லிங்குவிஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ். தீஸ் ஆர் த டூ இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் யூஸ்ட் பை ஓகே யாரு? நாம் ஷாம்ஸ்கி. டாம்ஸ்கி. We have come to the end of today's session.